பேட்பாஸ் நேர்மேஷன் பணிவான வணக்கங்கள். தமிழன் பிரசன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழன் பிரசன்னா வந்து திமுகவுடைய மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் இணைச் செயலாளராக இருக்கார். அவர் திமுகவில் ரொம்ப ஒரு வீரியமான பேச்சு பேசுகிறாரு அப்படின்னு பரவாயில்லாது. பல டிவி விவாதங்கள் அவர் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வந்து யாரை பற்றி பேசினாலும் வளர முடியுன்றது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறது தான் தமிழன் பிரசன்னா. ஏன்னா திமுகவோட முக்கியமான ஒரு பேசும் பொருளாக எது இருக்குன்னா ஏடிஎம்கே விட்டு மாட்டாங்க, பிஜேபி தான் இருப்பாங்க. பிஜேபியை தாக்கி 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 பேசுது. அதன் மூலம் தான் மோடி சம்மந்தமான ஒரு நெகட்டிவான ஒரு விதைகளை வந்து மக்கள் முதல்ல விதைச்சு ஆன்டி மோடின்ற கான்செப்டை கைப்பற்றி அதன் மூலம் ஓட்டு வங்கி பெரிதான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கு நம்ம வந்து 4 இடங்களில் சீட்டு பிடிச்சிருந்தாலும் நம்ம வந்து ஏடிஎம்கே அதிகமாக தாக்குனதை விட பிஜேபி அதிகமாக தாக்கி அதன் மூலம் தான் ஓட்டு வந்து டிஎம்கேவும் அந்த கூட்டணி பெற்றாங்கன்றது மறுக்க முடியாத செய்தி, அதுதான் உண்மை. இப்போ திமுகவுடைய இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாக இருக்கக்கூடிய தமிழன் பிரசன்னாவுடைய மனைவி அவங்க நதியான்றவங்க வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த நதியா தற்கொலைக்கும் தமிழன் பிரசன்னாவுக்கும் சில பிரச்சனைகள் உள்ள போடிக்கிட்டு இருக்கு. அது காவல்துறை விசாரிச்சு அதற்கான பதிலை சொல்லுவாங்க. பட் நம்ம எதுக்கு இந்த விஷயத்தை முன்னெடுத்து பேசணும் அப்படின்னா, தமிழன் பிரசன்னா வந்து பல இடங்களில் மோடியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தரக்குறைவாக பேசியிருக்காரு. மோடி அவர்கள் வந்து இளம் வயதிலே பாலிய விவாகம்னு சொல்லுவாங்க, இளம் வயதிலே யசோதா பென் அப்படின்றவங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா ஆர்எஸ்எஸ் கொள்கைகளால் அவர் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு துறவு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துட்டார். இளம் வயதிலே அவர் நகர்ந்துட்டார். பாலிய விவாதம் அந்த விவாதங்கள்லாம் அப்பெல்லாம் சர்வசாதாரணம். அன்றைக்கெல்லாம் எல்லா ஊர்லயும் இது நடந்துருச்சு. பட் ஆனா அவர் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகி நாட்டுக்காக நாடுதான் என் குடும்பம்னு சொல்லி வெளியில வந்துட்டார். இதை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக தமிழன் பிரசன்னா மோடியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல மேடைகள் பேசியிருக்கார். இது ஒண்ணு. ரெண்டாவது, மோடியோட தவறான கொள்கைகளால் வந்து நாங்களும் அழிந்து விட்டோம். ஸோ தூக்கு கயிறு இங்கே வந்து தயாராக இருக்கிறது. மோடி வந்து எப்பொழுது வந்து இந்த கழுத்தில் வந்து காட்டப் போகிறாரு, நாங்கள் அவர் தூக்கு மாட்டி தொங்குவதை பார்க்க வேண்டும் சொல்லி ஒரு நாட்டுடைய பிரதமரை பற்றி பேசுகிறோம்னு கூட தெரியாமல் கேவலமாக வந்து அவர் மேடைகளில் பேசினார். மூணாவதாக, இப்போ இந்த எலெக்ஷன் அப்போ அவர் ஒன்று சொன்னார், என்னென்னா எக்காரணத்து கொண்டும் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது, பிஜேபி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஜெயிக்காது, இன்கேஸ் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் ஜெயிச்சாலும் நான் கமலாலயத்தில் வந்து தூக்கு மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிஜேபி 4 இடத்துல ஜெயிச்சது, நம்ம நிறைய வாட்டி கயிறை வச்சு கேட்டோம், கை ரெடியாக இருக்கும் வந்து தூக்கு மாட்டிக்கிறேன்னு வரல. இது எதற்கு இந்த தூக்கு தூக்கு தூக்குன்னு இந்த விஷயத்தை நான் இங்கே முன்மொழிகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் எதை நினைக்கிறாரோ அதுவாக மாறுவாய்னு ஒரு இதில் சொல்லுவாங்க. அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விலைன்னு சொல்லுவாங்க. யாதாவாரு நாக்காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வாயை வந்து தெளிவாக வச்சு பேசணும், ஏடாகடமாக பேசக்கூடாது. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். உன்னுடைய எண்ணமும் செயலும் வந்து மற்றவரை பற்றி நீங்கள் வந்து எதிர்மறையாக நினச்சிருந்தா எதிர்மறையான விஷயங்கள் தான் உன் மனசில் தெரியும். ஏன் அப்படி சொல்லுனா, நீங்கள் வந்து இந்த கயிறு 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 நீங்கள் 2 வாட்டி கயிறு யூஸ் பண்ணார். மோடிக்காக கயிறு ரெடியாக இருக்கு, மோடி வந்து தொங்குறதை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1 வாட்டிக்கு தூக்கு கயிறை பற்றி பேசினாரு. 2, பிஜேபி ஜெயிச்சா நான் வந்து நாடுகளும் நான் வந்து சாகிறேன், நான் வந்து கமலாலயத்துக்கு முன்னாடி வந்து நானே தூக்கு போட்டு செத்துறேன், பிஜேபி 1 இடத்துல செஞ்சேன். இப்படி பல இடங்களில் ஒரு தூக்கு கயிறை பற்றி தூக்கு கயிறை பற்றி பேசியதால் என்னவோ அரசு நின்று கொள்ளலாம் தெய்வம் நின்று கொள்ளும் மாதிரி அவங்க மனைவி வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. ஆனால் நம்ம வைக்கக்கூடிய கேள்வியை, இன்றைக்கு திமுக ஆட்சி நடக்கிறப்ப அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணதுக்கு சொல்லப்படுற ஒரு காரணம் ஏற்புடையதா இருக்கிறதா? பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்களா? இவங்களில் பேண்டமிக் பீரியடு, பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொன்னால பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஒரு 3 குழந்தைகளை பெற்ற தாய் வந்து யாரெல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க, நம்பர் முறை இருக்கா? ஸோ கொடுங்குய போலீஸ்ல அவர் தந்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். இவர் மேல் முகாந்திரம் தமிழன் பிரசன்னா தவறு செய்யவில்லை என்றால் அவருடைய மாமனார் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மாமனார் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டார் கொடுக்கூர் போலீஸ் ஸ்டேஷனில், என்னுடைய மகள் இறந்ததுக்கு தமிழன் பிரசன்னா ஒரு விதம் காரணம், ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வேறு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா கூட சொல்கிறாங்க. இது சொல்லப்படுகிறது ஆந்தனிக்காக நம்ம சொல்லலை, இது பத்திரிகை வந்து செய்திகள் தான் முன்வைக்கிறேன். ஏன்னா அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் தடையிறதுக்கு நமக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த விஷயத்தை தமிழன் பிரசன்னாவுடைய மனைவியாக இருக்கக்கூடிய நதியா அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டா, இந்த விஷயத்தை இங்கு இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் ஒரு நிமிட செய்தியாக மட்டும் ஒளிபரப்பு செய்து விட்டு கதவை சாத்தி கொண்டன. இதே வேறு விதத்தில் நடந்தால் இதை பூமாப்பிப்பாங்க. எப்படி பத்மா சேஷாத்ரி பள்ளியை ஒரு 2 நாள் பேசும் பொருளாக்குனாங்களோ அதே மாதிரி இதை பேசும் பொருளாக்கியிருப்பாங்க. ஏன் பேசும் பொருளாக ஆக்கல, ஒரு கேள்வி. ரெண்டாவது, நீங்கள் வந்து திமுக ஆட்சி நடக்கிறது இவர் வந்து மோடி எதிர்ப்பலையை சேர்ந்து மோடிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் தமிழன் பிரசன்னா எடுத்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கு வந்து திமுகவுடைய மேலிட தலைவர்கள் அவர் நெருக்கமாக இருக்கிறதுனால இது தமிழக காவல்துறை விசாரிச்சு இந்த வழக்குகளை கரெக்டான உண்மையை சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு தமிழக காவல்துறை திமுகவுக்கு செயல்படுகிறதுன்னு நம்பிக்கை இல்லை. அப்போ நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம், இந்த கொலை வழக்கை இமீடியட்டாக சிபிசிஐடியோ சிபிஐக்கு மாற்ற வேண்டும். சிபிசிஐடி மாற்றினாலும் ஸ்டேட் தான் அது. ஸோ அதுவும் தேவையில்லை. சிபிஐக்கு மாற்றி விசாரித்தால் மட்டும்
மட்டும்தான் தமிழன் பிரசன்னாவுடைய அழுத்தத்தின் காரணமாக இறந்தார்களோ இல்லாட்டி அவங்களுடைய மனம் வந்து நொந்து இறந்தார்களான்ற உண்மை தெரிய வரும். திமுகவுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய திமுக காவல்துறை இதை விசாரிச்சா கண்டிப்பாக உண்மை வராது. இது ஒரு கோரிக்கையை தமிழக காவல்துறைக்கு நம்ம வைக்கிறோம். ஏன்னா எங்கேயுமே திமுகவை சேர்ந்த அமைச்சர்களோ திமுக சேர்ந்த நிர்வாகிகளோ திமுக தலைவர்கள் ஸ்டாலின் அவர்களோ சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு இதுவரையும் வாயை திறக்கல. அப்போ நான் முன்னாடி சொன்னதுதான் சொல்கிறேன், யாரா வாயாலும் நாக்காக எந்த டைமில் நீ வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் மோடிக்கு தூக்கை ரெடியாக இருக்குது பாஜக கமலாளத்துக்கு மாதிரி நீ தூக்கு நாண்டு நாங்கள் சாவேன் நீங்கள் ஜெயிச்சா அப்படின்னு எந்த டைமில் நீ தூக்கு தூக்கு தூக்குன்னு சொல்கிறீங்களோ அதனுடைய விளைப்பாடு அதை தான் சொன்ன முற்பகல் செய்யும் பிற்பகல் விளைகின்ற மாதிரி தான் அங்கே நடந்திருக்கு. இது ஒரு சோகமான நிகழ்வு, இது எந்தருடைய மனிதர்கள் நடத்தக்கூடாது, எந்த கட்சிக்காரனாலும் அவங்க ஆழ்ந்து அனுதாபங்கள் அதில் மாற்று இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறப்ப அந்த விஷயம் உங்களுக்கே நடக்கும். ஏனென்றால் அந்த விஷயம் உண்மைத்தன்மை இல்லாத பட்சத்தில் அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் திமுக சேர்ந்தவங்க யாருமே சுத்தமாக இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் ரெண்டு பொண்டாட்டிக்காரங்க தான் திமுக இருப்பாங்க, அது மாற்று இல்லை. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம எங்கேயுமே பேச மாட்டோம். பாஜக சேர்ந்த தலைவர்கள் எந்த மேடையிலும், ஏன் திமுகவை சேர்ந்த கலைஞர்கள் கூட சொல்கிறார், அவரும் எந்த மேடையில் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேச மாட்டார். ஜெயலலிதா அவர்கள் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேச மாட்டார். திரு மோடி அவர்கள் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எந்த மேடையில் பேசவில்லை. பாஜகவுடைய தமிழக தலைவர்கள் எங்கேயுமே யாரை பற்றியும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பேச மாட்டார். இன்றைக்கு கமலஹாசன் அவர்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய முரண்பாடு ஏற்பட்டாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எங்கேயுமே யாருமே பேசுனதில்லை. ஏன்னா அரசியல் வேறு, தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, இதை எதையும் வேறுபடுத்தி பண்ணக்கூடாது. ஆனால் தமிழன் பிரசன்னா பேசின எல்லா பேச்சுகளிலும் மோடி அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் அவருடைய செய்கைகள் பற்றியும் அவருடைய எல்லா திட்டங்களை பற்றியும் தனிப்பட்ட முறையில் ஒரு தரக்குறைவாக பேசினார். குறிப்பாக அவர் தூக்கு கயிறு தூக்கு கயிறுன்றதை பல விஷயத்தில் அவர் யூஸ் பண்ணார். அவருடைய யூஸ் பண்ணதுனால எதை நினைத்தாரோ அதே எதை நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய், நீ எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்வாய்ன்ற மாதிரி அதை அறுவடை செய்யக்கூடிய போக்கை கடவுள் அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ தமிழன் பிரசன்னா இனிமேல் என்ன பொது மேடைகளில் நான் வடக்கடத்து பேசணும், நாம் வந்து வளரணும், கட்சியில் பெரியால் ஆகணும், ஸ்டாலின் அவர்கள் நல்பெயர் ஏற்படணும், நம்ம வந்து திமுகவில் மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் மாதிரி ஒரு கட்டமைப்பை காட்டணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே கூட இந்துக்கள் மணலை தொடர்ந்து புண்படித்து வந்தார். என்ஆர்சி என்பிஆர்எம் சிஏ அமைமெண்ட் விஷயமா சம்பந்தமாக ஒரு மேடையில் பேசுகிறப்ப கூட இந்திய அரசாங்கத்தையும் இந்திய இறையாண்மைக்கும் எதிராக பேசினது. தொடர்ந்து திமுகவை சேர்ந்த தலைவர்களுடைய முக்கிய பங்கே என் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் தேசிய நீரோட்டத்தோட கலக்கக்கூடாது, தேசிய நீரோட்டத்தோட கலந்துட்டாங்கன்னா நம்மளை மறந்துடுவாங்கன்னு சொல்லி இந்த பிரிவுவான சக்தியை நோக்கியே தான் அவங்களோட பேச்சாளர் இருப்பாங்க. அதுதான் இவருக்கு நடந்திருக்கு. ஸோ இனிமேல் வந்து தமிழன் பிரசன்னா எந்த ஒரு மேடையிலையும் தூக்கு தூக்குன்னு பேச மாட்டார் நம்ம நம்புகிறோம். ஏன்னா அவர் எங்கே வந்து தூக்கு தூக்குன்னு பேசினாரோ அதுவே அவருடைய வாழ்வியல் நினைந்து விட்டது. அவருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இனிமேல் அவர் நாவடகத்தோடு பேசணும். இந்த வழக்கை இமிடியட்டாக சிபிஐ விசாரித்தால் மட்டும்தான் உண்மைத்தன்மை வெளியே வரும். நன்றி, வணக்கம்.